ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஸ்விம் டேங்க்லேருந்து வாட்டர்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு வந்து நிறைய ஃப்ரைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பயம். வாட்டர் வந்து எடுத்து டக்குன்னு ஃபில்டர் பண்ணால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. கப்பீஸ் தான் ரொம்ப சின்னதாக குட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதை விட ஸ்ட்ரிம்ப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செட்டப் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் போட்டு தண்ணி எடுத்துவிட்டு இதில் ஃபில்டர் வச்சுட்டேன். சப்போஸ் இதில் அதிலே தொட்டிலேருந்து மிஸ் ஆகி இங்கே வரக்கூடிய ஒரு சில ஷிம்போட சின்ன சின்ன ஃப்ரைஸ் வந்து மேபி இதில் வந்ததுன்னா, அந்த டியூப் வழியாக வந்ததுன்னா இதில் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம இங்கேருந்தும் தண்ணி குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். கம்ப்ளீட்டாக இதால் என்னால் பார்க்க முடியல. ஒரு சில ஃப்ரைஸ் மட்டும்தான் கணக்கு ரொம்ப விசிபிளாக இருக்குது. ஒரு சிலது இந்த மண்ணுக்குள்ளேயே மறைஞ்சிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓவராலாக கலெக்ட் பண்ணதை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க கபோர்டில் இங்கே வச்சுருக்கோம். இந்த இதுக்குள்ளே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸில் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் ஃபுல்லாக இந்த ஓரம் இது அந்த அங்கே ரெண்டு, அதில் தான் மேஜராக பார்த்தீங்கன்னா பெருசாக நான் வாங்கினது. மற்ற எல்லாம் இது போட்ட ஃப்ரைஸ் ஃப்ரைஸ் மட்டுமே ஒரு 20 அபோவ் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோன்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோ இதோட இன்டர்நெட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.